ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு யூனிக்கான கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிறது கும்பகோணத்துக்கிட்ட திருநாரையூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஒரு யூனிக்கான கோவில்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல் கருட பெருமாள் தான். நார்மலாக எல்லா கோவிலையும் கர்ப்பஸ்தானத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலாஸ்வரூபம் மட்டும்தான் சாலகிராம கல்லில் பண்ணியிருப்பாங்க. அவருடைய உற்சவ மூர்த்தியாகட்டும் இல்லை வாகனமாகட்டும் இதெல்லாம் கூட வேற ஒரு லோகத்தில், அப்படின்னா காப்பராக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெட்டல்லையோ இல்லை உட்லேயோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அவருடைய வாகனமான கருட பெருமானுடைய சிலை பார்த்திங்கன்னா சாலகிராம கல்லில் செஞ்சுருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய கருவறைக்கு தாண்டின உடனே வாகனத்துடைய பிராங்கணம் நமக்கு தெரியும். அப்படின்னா வாகனம் நார்மலாக கோவிலுக்கு வெளியே ஏதாவது வெளியே இருக்க பிரகாரத்தில் இருக்கும், ஆனால் இந்த கோவிலில் கருவறைக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. அண்ட் உற்சவ காலங்களில் இந்த வாகனத்தை, கருட வாகனத்தை வெளியே கொண்டு வருவாங்க இல்லையா, அப்படி கொண்டு வரும்போது நாலு பிராகார மண்டபங்களில் வந்து தாண்டி வர வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போது அந்த கருட பெருமான் ரெண்டு பேரை மட்டும் சுமக்கிற மாதிரி இருந்து ஒவ்வொரு மண்டபத்தையும் தாண்ட தாண்ட 4, 8, 16, 32 சொல்லி நான் அத்தனை பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி வெயிட் வந்து ஏறிட்டே வரும்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த உற்சவம்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வாகன மண்டபத்துக்கு கொண்டு போகும்போது அந்த வெயிட் வந்து ஒவ்வொரு மண்டபத்தையும் தாண்டி உள்ளே வர 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 வெயிட் கம்மியாயிட்டு அண்ட் அதை தூக்கி தாங்கி பிடிக்கிறவங்க கவுண்ட்டும் கூட அதே மாதிரி குறைஞ்சிட்டே வருமா. ஸோ இது வந்து எதனால் அப்படிங்கிறது இது வரைக்கும் சயின்ஸ்க்கு கூட விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதனால தான் இந்த கோவில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளாம் இருக்காரு. இன்னும் அம்மன் வந்து வஞ்சுலவல்லி தாயார் இல்லைன்னா நாச்சியார் தாயாருங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலில் அவரை விட அவருடைய மனைவியான நாச்சியாருக்கு தான் வந்து எல்லாத்துலேயுமே முதல் மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ எந்த பூஜையாகட்டும் உற்சவம் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு விழா செலப்ரேஷன் ஆகட்டும் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் நாச்சியாருக்கு பூஜைகள் செய்வதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு பெருமாளுக்கு பண்ணுவாங்களாம். ஸோ உற்சவம் நடக்கும் போதும் கூட ஃபர்ஸ்ட் வந்து நாச்சியார் தான் வந்து ஊர்வலம் வருவாங்க, அவரை ஃபாலோ பண்ண மாதிரி தான் பெருமாள் வருவாராம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த கோவிலோட ஸ்தல பிரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ முன்னொரு காலத்தில் மேதவின்னு சொல்லி ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தன்னுடைய குழந்தையா பிறக்கணுங்கிற ஆசை எப்பவுமே இருந்ததாம். எத்தனையோ தவங்கள் பண்ணாராம். ஒரு நாள் அவருக்கு நதி தீரத்துல சக்கரத்தாழ்வா இன்னும் யோக நரசிம்மர் ஒரே கல்லில் பொறிக்கப்பட்ட அந்த சிலை கிடைச்சதாம். ஸோ அதை கொண்டு வந்து அவரோட ஆசிரமத்தில் வச்சு பூஜைகள் சேவைகள் தவம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருடைய பிரேயர்கள் எல்லாத்துக்கும் பலன் தர மாதிரி அவருடைய ஆசிரமத்துக்கிட்ட வஞ்சுல மரம்னு ஒன்று இருக்கு, அதை வந்து அசோக மரம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கடையில் ஒரு அழகான பெண் குழந்தை கிடைச்சதான், அதுதான் வந்து லக்ஷ்மி தேவின்னு சொல்கிறாங்க. வஞ்சுல மரத்துக்கடையில் கிடைச்சதுனால வஞ்சுலவல்லின்னு பேர் வச்சு ரொம்பவுமே பாதுகாப்பாக பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு வந்தாராம். இன்னும் வஞ்சுலவல்லி ஆசிரமத்திலே வளர்ந்து வந்தாங்க. கல்யாண வயசு வந்ததும் அப்போது அந்த முனிவர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவெடுத்தாரு. அப்போ ஒரு நாள் தன்னுடைய மனைவியான லக்ஷ்மி தேவியை திருமணம் செஞ்சுக்க விஷ்ணுமூர்த்தியே 5 பஞ்ச வியூக ஸ்வரூபத்துல வந்தாராம். ஒன்று வந்து சங்கர்ஷனடா, இன்னொன்று அனிருத்தன், இன்னொன்று பிரத்யும்ன, புருஷோத்தமா வாசுதேவான்னு சொல்லி 5 ஸ்வரூபத்துல மேதவி ஆசிரமத்துக்கு வந்தாராம் விஷ்ணு. என் ஆசிரமத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாரையும் உபசரிச்சாராம் மேதவி. இன்னும் வஞ்சுலவல்லி அவங்க எல்லாருக்கும் கூட உணவு பரிமாறிட்டு இருந்தாராம். ஸோ வந்த 5 பேருமே கூட நல்லா சாப்பிட்டுட்டு தேங்க்ஸ் பண்ணாங்களாம். அப்போது வஞ்சுலவல்லி அவங்களுக்கு கை கழுவ தண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும்போது வசுதேவ ஸ்வரூபத்தில் இருந்த விஷ்ணுமூர்த்தி மகாலட்சுமியுடைய கையை பிடிச்சாராம். அவர் கையை பிடிச்ச உடனே வஞ்சுலவல்லி அழுது அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்களாம். அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி ஓடி வந்து பார்க்கும்போது அந்த 5 ஸ்வரூபமாக வந்திருந்த விஷ்ணுமூர்த்தி அந்த 5 ரூபத்தையும் தனக்குள்ளே மறைச்சு விஷ்ணுமூர்த்தியுடைய பெருமாள் ஸ்வரூபத்தில் தரிசனம் கொடுத்தாராம். ஸோ
தன்னுடைய மகளான மகாலட்சுமியை திருமணம் பண்ணிக்க விஷ்ணுமூர்த்தி தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்காருங்கிறத உணர்ந்த அந்த முனிவரும் அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணாராம். அப்போ பெருமாள் உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு தர வாக்கு தந்து உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்ப தான் அந்த முனிவர் வந்து பெருமாள் கிட்ட ஒரு வரத்தை கேட்டாராம். என்னுடைய மகளுக்கு தான் முதல் மரியாதையாக இருக்கணும், ஸோ அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாராம். ஸோ அப்போது அவளுக்கு கொடுத்த வாக்காக தான் இப்போ வரைக்கும் கூட இந்த கோவிலில் அம்மனுக்கு தான் முதல் மரியாதை தராதா சொல்கிறாங்க. இவங்களோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவரும் அங்கேருந்து சத்தியலோகத்துலேருந்து வந்து இங்கே தங்கியிருந்ததா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலில் நம்ம கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் பிரம்மதேவருடைய சிலா ஸ்வரூபத்தையும் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் அந்த அஞ்சு ஸ்வரூபமாக விஷ்ணுமூர்த்தி வந்தாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அஞ்சு ரூபத்தையும் கூட நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியும். மார்கழி இன்னும் பங்குனி மாதத்தில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல் கருடனை வெளியே உற்சவ புறப்பாடாக அழைச்சிட்டு வருவாங்க. நான்கு மாட வீதிகள்லேயும் உற்சவங்கிறது நடக்கும், ஊர்வலமாக உற்சவ மூர்த்தியை தூக்கிட்டு நடப்பாங்க. அந்த சமயத்தில் அவருடைய வாகன மண்டபத்திலேருந்து அவரை வெளியே எடுக்கும்போது வெயிட் வந்து நாலு பேர் சுமக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மண்டபத்தையும் தாண்டி அவர் வர வர 16, 32, 64 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு தான் இந்த கோவிலுடைய வாகனம் இருக்கும். திரும்பவும் உற்சவம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாகனத்தை உள்ள மண்டபத்துக்குள்ளே கொண்டு போகும்போது 64 பேர்லேருந்து 4 பேர் தூக்குற அளவுக்கு கல் கருடனுடைய வெயிட் வந்து கம்மியாயிட்டே வருமா. இப்போ உற்சவம் நடக்கும்போது பெருமாள் தான் கருட வாகனத்தில் உற்சவ மூர்த்தியாக வருவார். அம்மன் நாச்சியார் தாய் வந்து அன்னப்பறவை மேலே ஊர்வலமாக வருவாங்க. ஸோ பெருமாளுடைய வாகனம் கருடன், இன்னும் நாச்சியார் தாயுடைய வாகனம் வந்து அன்னப்பறவையாக சொல்லுவாங்க. ஸோ அன்னப்பறவை எப்போவுமே வந்து ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு பறவை, ஆனால் கருடன் வந்து ரொம்ப ஸ்பீடாக பறக்கக்கூடிய உத்தர். ஆனால் இந்த உற்சவம் நடக்கும்போது அம்மன் தான் முன்னாடி போவாங்க. இது என்ன தான் அன்னப்பறவை ஸ்லோவாக நடக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அம்மனை தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் கருடனுடைய வெயிட் வந்து அந்த நாலு மண்டபத்தையும் தாண்டி இந்த நான்கு மாட வீதிகளில் நடக்கும்போது ரொம்பவுமே அதிகமாக 64 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வெயிட்னால அவர்களை வந்து பெருமாளை தூக்கிட்டு சீக்கிரமாக நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே எப்போவுமே தாயார் தான் முதல் மரியாதை பெறுறதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. மேதவி முனிக்கு கொடுத்த வாக்கை பெருமாள் இப்படி காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. கோவில் வந்து ரொம்பவுமே கம்பீரமாக அஞ்சடுக்கு ராஜகோபுரத்தோடு இருக்குது. இன்னும் 14 கால் மண்டபம் கோவிலில் இருக்கக்கூடியதும் ரொம்பவுமே அழகாக இருக்குது. இன்னும் உள்ளே வந்த உடனே நம்ம துவஜஸ்தம்பம் பலிபீட்டம் கூட பார்க்க முடியும். பெருமாள் அஞ்சு ஸ்வரூபத்தில் வந்ததுனால இந்த கோவிலில் அஞ்சு தீர்த்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அனிருத்த தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், சம்ப தீர்த்தம், சங்கர்ஷன தீர்த்தம், மணிமுத்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கோவிலோட மெயின் தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்து தீர்த்தம் சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாச்சியார் அம்மனுடைய தெப்போத்சவங்கிறது நடக்கும். கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுவாமிக்கு நைவேத்தியம் படிக்கிற அந்த டைமில் ஒரு ரெண்டு பருந்துகள் கழுகுகள் வந்து இங்கே அந்த நைவேத்தியத்தை சாப்பிட வரதா சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரெண்டு கழுகுகளுமே வந்து 1999 முக்தி அடைஞ்சதாக கூட சொல்கிறாங்க. இன்னும் இந்த கோவிலேருந்து தான் நாச்சியார் குத்து விளக்கு, நாச்சியார் விளக்கு, இன்னும் அன்னப்பறவை விளக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனதாகவும் இப்போ அது வந்து பல இடங்களில் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ண டைமில் ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைமுக்கு அந்த ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் கூட முடிஞ்சு கோவில் வந்து ரொம்பவுமே வைபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.